மீண்டும் சிறப்பான சம்பவம் செய்த கேரள பாடகி. அதிர்ந்த பச்சை குரூப் செம்ம தில்லு. கேரள பாடகியான அன்சா ஷகீர் இணையதள பக்கத்தில் பாடல் பாடி வீடியோ போட்டு வந்தார். இவர் சமீபத்தில் பாடிய பாட்டு ஒன்று கடும் விமர்சனத்திற்கு ஆளானது. இவரை சார்ந்த சொந்த சமூகத்தினர் பல விமர்சனங்கள் செய்தனர். அதாவது, அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத் வழங்கட்டும், இந்த பாடலை பாடுவதற்கு பதிலாக நீங்கள் குர்ஆனை மனனம் செய்து அதில் ஒரு வசனத்தையாவது ஓதியிருந்தால் நிச்சயமாக உங்களுக்கும் உங்களை பெற்றெடுத்த இரு சீதவிகளுக்கும் அல்லாஹ் மறுமையில் நற்கூலியை கொடுப்பான், உங்களை இறைவனை சைத்தான்களிடமிருந்து பாதுகாப்பானாக, ஆமேன். இதையெல்லாம் கடந்து ஒருவரோ, நீ எல்லாம் ஒரு முஸ்லிம் பொண்ணு, அல்லாவின் சாபம் உண்டாகட்டும், தலையில் உள்ளத அவுத்து போட்டு அதுக்கப்புறம் என்ன வேணாலும் பண்ணு, பாடியவர் உனக்கும் பாடலை கேட்டு ரசித்த உங்களுக்கும் அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் என தொடர்ந்து அந்த பாடலுக்கு அந்த சிறு பெண் குழந்தைக்கு பல்வேறு விமர்சனங்கள் வந்தன. அன்சா ஷகீருக்கு ஒரு சிலர் மிரட்டல் விடுத்த போதும் இன்னொரு சம்பவம் செய்தது வியப்பை ஏற்படுத்தியது. ஒரு சிலருக்கு இது போன்ற மிரட்டல் வந்தால் பயந்து அப்படியே சென்றிருப்பார்கள். ஆனால் இவர் அந்த மாதிரி எதுவும் செய்யவில்லை. தொடர்ச்சியாக பாடும் பாடல் கமெண்ட்களுக்கு பதில் கொடுத்து வந்திருந்தார். ஒரு கட்டத்துல தொடர்ச்சியா மிரட்டல் வந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் இன்னும் கொஞ்சம் முன்னே போய் வித்தியாசமாக செய்தார். அதே நேரத்தில் தமிழ் பாடல் ஒன்றையும், அதாவது சமீபத்தில் ட்ரெண்டிங்கில் உள்ள வாட்டர் பாக்கெட் சாங்கையும் பாடியிருந்தார். ஏற்கனவே இவர் செய்த தரமான சம்பவம் என்னவென்றால், காந்தாரா படத்தில் இருந்து வாராகி அம்மன் சாங் பாடியிருப்பார். இத மூன்றையும் பார்த்த பலரும், நீ தலையில் உள்ள தலப்பாவை எடுத்து விடு, நீ வந்து முஸ்லீமே இல்லை, கடுமையாக விமர்சனம் வந்தாலும் கலை என்பது அனைவருக்கும் பொதுவானது ஒன்று என்பதை இவர் தொடர்ச்சியாக பாடலை பாடி வந்தார். இதில் பலரும் கேள்வி எழுப்புவது என்னவென்றால், இந்த பெண்ணை கேள்வி கேட்கிறார்களே, இந்த பாடலை பாடிய ஏ.ஆர். ரகுமானையும் அல்லது சினிமா துறையில் உள்ள இஸ்லாமிய சமூகத்தில் உள்ளவர்களை ஏன் கேள்வி கேட்பதில்லை? ஒரு பெண், அதுவும் வளர்ந்து வரும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர், வளர்ந்து வருவது உங்களுக்கு ஏற்புடையதா இல்லையா என்பதை விமர்சனம் செய்து வந்தனர். பல்வேறு விமர்சனங்களை தாண்டி தைரியமாக அடுத்த பாடலை தொடர்ந்து வெளியிடுவது மட்டுமல்லாமல் கமெண்ட் மூலமாக தொடர்ச்சியாக பதிலடி கொடுத்து வருகிறார். 2018 6 காலமாக லேட்டர் என்ட்ரி நம்முடைய இந்திய பேரரசில் இருக்கு. இதுவரை 60 பேர் லேட்டர் என்ட்ரி மூலமாக வந்திருக்காங்க. 5 முடிச்சுட்டு மறுபடியும் பிரைவேட் செக்டர் வந்துட்டாங்க. 2024 மறுபடியும் 45 பேருக்கு ரெக்ரூட்மெண்ட்டுக்காக கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. நேற்று ஒரு பெரிய நீண்ட விளக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு கொடுத்தோம். இதில் நிறைய கருத்துக்கள். ஒன்று, காங்கிரஸ் போன்ற கட்சிகள் என்ன சொல்கிறாங்க, லேட்டர் என்ட்ரியை வேண்டாம் அவங்க கருத்து. சில கட்சிகளுடைய கருத்து என்ன, லேட்டர் என்ட்ரி வேண்டும், ஆனால் லேட்டர் என்ட்ரி ரிசர்வேஷன் கோட்டா இருக்கணும். சில கட்சிகளுடைய கருத்து, சில கட்சிகளுடைய கருத்து, லேட்டர் என்ட்ரி வேண்டும், ஆனால் அது வந்து ஜாயின்ட் செக்ரட்டரி டைரக்டராக இருக்கிறனால ரிசர்வேஷன் தேவையில்லைங்கிற ஒரு கருத்து. ஆனால் மத்திய அரசை பொறுத்தவரை இதெல்லாம் பரிசீலனை பண்ணுவாங்க. ஏன்னா மோடி ஐயாவை பொறுத்தவரை எல்லா குரலுக்கும் செவிசாய்க்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். 2018 லேட்டர் என்ட்ரி வந்தபோது யாரும் பேசலையே. அன்னைக்கு 60 ரெக்ரூட்மெண்ட் நடந்துருச்சு. அன்னைக்கும் காங்கிரஸ் எதிர்கட்சியாக தான் இருந்துச்சு, அவங்க யாரும் பேசலை. அவங்க வெற்றிகரமாக 5 முடித்து விட்டு மறுபடியும் தனியார் துறைக்கு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி 2024 பேசுகிறாங்க. அதனால் இதை பற்றி இன்னும் தெளிவாக நாம் பேசுகின்றோம். மத்திய அரசு அதற்கான உரிய விளக்கத்தை கொடுப்பாங்க, என்ன காரணம் அப்படின்னு உரிய விளக்கத்தை கொடுப்பாங்க. அந்த விளக்கம் வந்த பிறகு நாம் பேசுகிறோம். மதுரையில் நடந்த பிரஸ் மீட்ல முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, கருணாநிதி வந்து அடிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்த அண்ணாமலை வந்து இன்னைக்கு கலைஞர் நினைவிடத்தில் நின்று கும்பிடு போட்டுருக்காரு, அவருக்கு வந்து அரசியல் அனுபவம் பத்தல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ணா, கலைஞர் கருணாநிதி ஐயாவுக்கு கும்பிடு போடுவது தப்பு இல்லைண்ணே, ஒருத்தர் காலில் விழுறது தானே தப்பு. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.